இன்றைக்கு நம்ம தௌஹீத் வட்டத்தில் இருக்கக்கூடிய பல சகோதரர்கள ஒரு மனோநிலை என்னென்னு கேட்டால், இன்றைக்கு தான் தௌஹீத் எல்லாம் பரவி போச்சு, இன்றைக்கெல்லாம் தௌஹீத் வந்து எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துட்டு இப்படி எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க என்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், இப்போ நான் சொல்ல போகிற சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் என்னமோ 80-90 காலப்பகுதிகளில் பேசப்பட்ட சம்பவம் கிடையாது. ஒரு 2-3 கிழமைக்கு முன்னால் கூட இந்த மாதிரியான நான் இப்போ சொல்ல போகிற சம்பவங்கள் ஃபேஸ்புக் வழியாக லைவ் பண்ணப்பட்டு அழகாக பேசுகிறார். என்னையெல்லாம் பேசப்படுது, உலமாக்கள் பேசுகிற பேச்சை பாருங்கள். அதாவது குர்ஆனில் வந்து மரியம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களை பற்றிய சம்பவம் சொல்லப்படுது. அவங்களினுடைய மகன் ஈசா அலைஹி சலாத்து வசலாம், ஈசா நபி எப்படி பிறந்தாங்க, தந்தை இல்லாமல் பிறந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு மாத்திரம் உரிய ஹாஸான சட்டமா இல்லையா? தந்தை இல்லாமல் பிறக்கக்கூடிய அதிசயம் இந்த உலகத்தில் யாருக்கும் நடக்காது. ஆனால் ஒரு மௌலவி என்ன பேசுறாருன்னு கேட்டா, இப்படியான சம்பவங்கள் நடக்கும், இன்றைக்குள்ள விஞ்ஞானிகள் இந்த மாதிரி திணறி போயிருக்கிறான், எப்படிதான் வாப்பா இல்லாமல் பிள்ளை பிறந்தான் என்று திணறி கொண்டிருக்கிறான். ஆகவே கொஞ்ச காலத்தில் நீங்கள் பாருங்க, இந்த மாதிரி தந்தை இல்லாமல் கணவனும் மனைவியும் உடலுறவு கொள்ளாமல் கணவன் முன்னுக்கு நிற்பாரா, மனைவி இங்கால சைடில் இருப்பாங்களா, பார்த்தாலே புள்ள உண்டாகும், இந்த மாதிரியான சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை கேளுங்க. ஒரு புள்ள என்ன ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், அவருக்கு பிள்ளை இல்லையா, அவர் பைத்து ஒரு பெரியோர் வழியுள்ளா ஒரு அவுளியாட்டை பைத்து சொன்னாரா, எனக்கு பிள்ளை இல்லை, என்னமாவது செஞ்சுக்கிறேங்க, என்னமாவது செஞ்சு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணுங்களே அப்படின்னு சொன்னாராம். இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், உடனடியாக லவ்ஹுல் மஹ்ஃபூல், எல்லா விஷயமும் எழுதப்பட்டிருக்குமே, அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலை பார்த்தாராம். பார்த்துட்டு சொன்னாராம், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிள்ளை இருக்கிறது. நான் கேட்குகிறேன், ஒத்தன் ஒரு ரூமுக்குள்ளே தனியாக இருந்து லைவ் போடுறதுக்கும் பல ஆட்கள் பல 100 ஆட்களுக்கு முன்னால் இந்த மாதிரி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இப்படி எவ்வளவு பெரிய கப்சா விட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய பொய்யை சொன்னாலும் சரி, புழுக மூட்டை அவிழ்த்து விட்டாலும் சரி, கேள்வி கேட்பதற்கு ஒருவன் இல்லை என்றால் என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்கு மார்க்கம் சரியாக சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. மார்க்கத்தில் பல படித்தரங்கள் இருக்கிறது, ஹக்கீகத்து மாரிஃபத்து அந்த பத்து இப்படி எல்லாம் நிறைய இருக்கிறது. உங்களுக்கு சாதாரண ஞானம்தான் விளங்கும், அந்த ஞானமெல்லாம் மௌலைமார்களாகி எங்களுக்கு தான் விளங்கும் என்று மனிதர்களை மடையர்களாகி வழிகெடுக்கிற இன்றைக்கு உலமாக்கள் பல பேர்கள் இருக்கிறாங்களே. அப்போ என்ன புரியணும் என்று கேட்டால், இன்றைக்கு இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு இன்றைக்கு இவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ச்சிகளை கண்டதன் பின்னாலும் இப்படியான பொய்யெல்லாம் சொல்லப்படுதென்றா, தௌஹீத்வாதிகளாகிய நாங்கள் எங்களினுடைய பணி இன்னும் முடிவடையவில்லை, நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. சாதாரணமாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து விடக்கூடாது, இந்த ஏகத்துவத்தை வீரியமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் வழியாகத்தான் இந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத், நாம் வந்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, மார்க்கத்தை மறைச்சிடாதப்பா, பல்லிகு அன்னி வலுவாயா, ஒரே ஒரு செய்தி தெரிஞ்சாலும் இந்த மார்க்கத்தை பிற மனிதர்களுக்கு சொல்லணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதன் வாயிலாக இன்றைக்கு தௌஹீத் ஜமாத் சார்பாக நம்ம யாருக்கும் பயப்படுறது கிடையாது, நெளியறது கிடையாது, அஞ்சறது கிடையாது. இந்த ஏகத்துவத்தை யாரிடத்திலும் சொல்லுவோம், சொல்வதற்கான வடிவமாக மாநாடுகள், தெருமுறை பிரச்சாரங்கள், பெண்கள் பயான், ஆண்கள் பயான், வாராந்திர பயான்கள், இப்படி என்று பல வடிவங்களாக இந்த மார்க்கத்தை நாங்கள் பிற மனிதர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நோக்கமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபர் போருக்கு செல்லுகிற பொழுது கொடியை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், என்ன சொன்னார்கள், அலியே நீங்கள் நில்லுங்கள், உதுஉஹும் இலல் இஸ்லாம், நீங்கள் யாரோடு போருக்கு செல்கிறீர்களோ அவர்களை நீங்கள் இஸ்லாத்தின் பால் நீங்கள் அழையுங்கள், வாஹ்பிருஹும் பிமா யஜிபு அலைஹிம், அவர்களுக்கு எது அத்தியாவசியமோ எது தேவையோ அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லிட்டு சொன்னார்கள், ஃபவல்லாஹி லஐ யுஹ்தா பிக ரஜுலுன் வாஹிதுன் கைருல் லக மின் ஹம்ரி நாம், என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், உங்கள் மூலமாக ஒரு மனிதர் நேர்வழி காட்டப்படுவது என்பது அன்றைக்கு அரபு சமுதாய மக்கள் அவங்களுக்குள்ளேயே உயர்ந்த ஒரு செல்வமாக எதை நினைத்தார்களோ அப்படிப்பட்ட சிவப்பு நிற அந்த ஒட்டகைகளை விட சிறந்தது. ஆகவேதான் நாம் இந்த ஏகத்துவத்தை பிற மனிதர்களுக்கு நாம் சொல்லணும். சில ஆக்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசக்கூடிய அந்த டேலண்ட் இல்லாமல் இருக்கலாம்,
அதற்காக வேண்டி பல வழிகளில் வந்து ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமா சார்பாக அழைப்பு என்கிற ஒரு மாத இதழை நாம் வெளியிடுறோம். நீங்கள் என்ன செய்யுங்க என்று கேட்டால், ஒரு மனிதருக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து நாளை மறுமை நாளையில் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் சல்லிதானே, ஒரு சாதாரணமாக எங்களை பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்துருவோமா இல்லையா காலையில் கொண்டு போகிறதுக்கு, அதில் ஒரு பாதி காசு தானே. ஒரு 5 அழைப்பு சரி ஒருத்தர் வாங்கி கொண்டு கொடுத்தால் எங்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. ஆனால் உடனே சைத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமா, வாங்கியெல்லாம் கொடுக்காது, நீ அழைப்பு வாங்கி கொடுத்தா அவன் படிக்கவே மாட்டான், சீனியை மடித்து மடித்து வைப்பான், அந்த அழைப்பு சும்மா அநியாயமாக போகும், இன்னொரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியதானே. இப்படியான சிந்தனையை போட்டு போட்டு கடைசி வரைக்கும் மௌத்தாகிற வரைக்கும் இந்த மாதிரி மார்க்கத்தை சொல்ல விட மாட்டான். நீங்கள் என்ன செய்யுங்க என்று கேட்டால், அல்லாஹ்வுக்கு பயந்து ஒவ்வொரு அழைப்பையும் நீங்கள் யாருக்கெல்லாம் தெரியுமோ, எங்களினுடைய பல பேர்களுக்கு ஏகத்துவம் தெரியாமல் இருக்குது, இந்த மார்க்கத்தை புரியாமல் இருக்கிறாங்களே, நரகத்தினுடைய விளிம்பில் இருக்கிறாங்களே, அவர்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப வாங்கி கொண்டு போய் கொடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு நேர் வழியை காட்டி தாண்டுவீங்க, எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆக இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை இந்த பூமியில் மனிதர்களுக்கு சொல்லாமல் மறைப்பது என்பது இறைவனுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம்ங்கிறத நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு, இறைவன் என்னென்ன காரியங்களை எல்லாம் சபிக்கிறானோ அந்த காரியங்களிலிருந்து விலகி நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.